ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் தங்கம் வென்ற கோமதி மாரிமுத்துக்கு ₹15 லட்சம் ஊக்கத்தொகை வழங்கி அதிமுக கௌரவம். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடிக்கு மத்திய அரசு வழங்கிய அதிகாரத்தை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி உத்தரவு. தமிழகத்தில் அக்னி நட்சத்திரம் என்று அழைக்கப்படும் கத்திரிவேல் வருகிற மே மாதம் 4ஆம் தேதி தொடங்கி 29ஆம் தேதி வரை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். மெட்ரோ ரயில் ஊழியர்களுடன் நடைபெற்ற முதற்தரப்பு பேச்சுவார்த்தை தோல்வி, போராட்டம் தொடரும் என அறிவிப்பு. லாட்டரி அதிபர் மார்டினுக்கு சொந்தமான 70 இடங்களில் வருமான வரித்துறை அதிரடி சோதனை, வரி ஏய்ப்பு தொடர்பாக சோதனை என தகவல். இலங்கை குண்டுவெடிப்பில் தொடர்புடைய ISIS தீவிரவாதி கேரள மாநிலத்தில் கைது. காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியின் இரட்டை குடியுரிமை தொடர்பான விவகாரம் குறித்து விளக்கம் கேட்டு மத்திய உள்துறை அமைச்சகம் நோட்டீஸ். நேபாளத்தில் இமயமலையின் அடிவாரத்தில் 8 எனப்படும் பனிமனிதனின் கால் தடத்தை கண்டதாக இந்திய ராணுவம் தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவு. இந்தோனேஷியா தலைநகர் ஜாகர்த்தாவை ஜாவா தீவில் உள்ள வேறு இடத்துக்கு மாற்ற அந்நாட்டு அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல். நடிகர் அதர்வா நடிப்பில் உருவாகியுள்ள 100 திரைப்படத்தின் ரிலீஸ் தேதி மே 9ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். 1 கிராம் ஆபரண தங்கம் 1 ரூபாய் குறைந்து 3041 ரூபாய்க்கும், 1 சவரன் ஆபரண தங்கம் 8 ரூபாய் குறைந்து 24328 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. வெள்ளியானது கிராமுக்கு 40 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்கப்படுகிறது. இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம். பெட்ரோல் லிட்டருக்கு 5 காசுகள் உயர்ந்து 75 ரூபாய் 90 காசுகளுக்கும், டீசலானது லிட்டருக்கு 5 காசுகள் உயர்ந்து 70 ரூபாய் 44 காசுகளுக்கும் விற்கப்படுகிறது.